தமிழரின் சித்த மருத்துவ சிறப்புகள் நிகழ்ச்சியை வழங்குவோர் GCSMR Global Center for Siddha Medicine and Research. ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தை உலகறிய செய்யும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருகிறது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட தொண்டு நிறுவனமான GCSMR. அனைவருக்கும் வணக்கம். நாம் இத்தொடர் நிகழ்ச்சியின் வாயிலாக நமது தமிழரின் தொன்மையான பாரம்பரிய மருத்துவத்தை பற்றி அறியும் அரிய பயணம் இது. முதற்கண் நம் பயணத்தை தொடங்கும் முன் சென்னை மருத்துவக் கல்லூரியில் நெஞ்சக நோய் துறையை தொடங்கிய, உலக சுகாதாரத்துறையில் ஆலோசகராக பணியாற்றிய, நிலவேம்பு குடிநீரை 2006 தரவுகளுடன் அரசிற்கு உணர்த்தி பெருந்தொற்றிற்கு பயன்படுத்திட அரசாணை பெற்றிட்ட, ஹெல்த் இந்தியா ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பை தொடங்கிய, ஆசியாவிலேயே முதன் முதலாக ஒருங்கிணைந்த மருத்துவத்தின் வாயிலாக எய்ட்ஸ் என்ற கொடிய நோயை கட்டுப்படுத்திய மாமனிதர் மருத்துவர் சி.என். தெய்வநாயகம் ஐயா அவர்களை நினைவு கூர்ந்து தொடர்வது சிறப்பாக இருக்கும். நன்றி. நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்க தமிழ் ஊடகம் மற்றும் குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச் GCSMR இணைந்து வழங்கும் தமிழரின் சித்த மருத்துவ சிறப்புகள் என்ற மருத்துவ நிகழ்ச்சியினை நேயர்களுக்கு தொடர்ந்து வழங்கி வருகின்றோம். இந்நிகழ்ச்சியில் பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு ஆளுமைகளுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம். சென்ற வார நிகழ்ச்சியில் மனப்பதட்டமும் சித்த மருத்துவமும் என்ற தலைப்பில் உரையாடினோம். நேயர்களிடமிருந்து அமோகமான வரவேற்பை பெற்ற ஒரு நிகழ்ச்சி அது. இந்த வாரம் சர்க்கரை நோயும் சித்த மருத்துவமும் என்ற தலைப்பில் உரையாட உள்ளோம். நம்மிடையே நமக்கு மிக பரிச்சயமான டாக்டர் செல்வ சண்முகம் மற்றும் அருளமுதன் இணைந்துள்ளார்கள். அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சிங்க. நம்ம போன வார நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா மனப்பதட்டமும் சித்த மருத்துவமும் பேசினதுக்கு வந்து மிக சிறப்பான ஒரு வரவேற்பு இருந்துச்சுங்க. எல்லாரும் வந்து காலத்துக்கு தேவையான ஒரு தலைப்புல நீங்க பேசியிருக்கிறீங்க, பயனுள்ள தகவல் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து நிறைய மின்னஞ்சல் அனுப்பியிருந்தாங்க. நேரடியா தொலைபேசியில் அழைச்சு கூட பேசினாங்க. அவங்க ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க, அதை நம்ம பின்னாடி பேசுவோங்க டாக்டர். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப வரவேற்பு பண்றது அப்படிங்கிறது உங்களை ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இந்த வாரம் நம்ம வந்து சர்க்கரை நோயும் சித்த மருத்துவமும் அப்படிங்கிற தலைப்புல நேயர்களுக்காக உரையாட உள்ளாங்க டாக்டர். அதுக்கு முந்தி ஒரு சர்க்கரை நோயை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இன்னைக்கு பிறக்கிற குழந்தை முதற்கொண்டு சர்க்கரை நோயோட பிறக்குதுன்னு கேள்விப்படுறப்போ ரொம்ப நமக்கு வந்து வியப்பா இருக்கு, அதே நேரத்தில் அச்சமாகவும் இருக்காது. இந்த உலக சுகாதார நிறுவனம் வந்து ஒரு புள்ளி விவரம் கொடுத்துருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா 1980 வந்து 108 இருந்த நீரிழிவு நோயின்னு சொல்லக்கூடிய இந்த சர்க்கரை வியாதியானது 2014 பார்த்தீங்கன்னா 422 million. அதாவது அமெரிக்க மக்கள் தொகை, வட அமெரிக்க மக்கள் தொகை மற்றும் மத்திய அமெரிக்க தென் அமெரிக்க மக்கள் தொகை அனைத்தையும் சேர்த்த அளவுக்கு மேலே போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தை தர்றாங்க. இந்த சர்க்கரை நோயின் தான் மூல காரணமாக இருக்குது. கண் பார்வை இழப்பு, மாரடைப்பு, சிறுநீரக செயலிழப்பு இதுக்கெல்லாம் காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது சம்பந்தமாக தான் இன்னைக்கு நேயர்களுக்காக உங்களிடம் நிறைய கேள்விகளை வச்சுருக்குறோம் டாக்டர். நீங்கள் தயாராக இருக்கீங்களா? இப்போ நாங்கள் ரெடி. சரிங்க டாக்டர். இப்போ இந்த நீரிழிவு நோய் வந்து சர்க்கரை நோயின்னு சொல்லலாம், நீரிழிவு நோயின்னு சொல்லலாம். இந்த சர்க்கரை நோயானது சர்க்கரை இனிப்புன்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்.
இந்த நீரிழிவு நோய் வந்தவர்களை பொறுத்தவரையில் சர்க்கரை வந்து அவங்களை பொறுத்தவரையிலும் கசக்க செய்யும். அவங்களுக்கு இந்த கசப்பான இதை பற்றி பேசுறதுக்கு முதல் கேள்வி எனக்கு டாக்டர் செல்வாக்கிட்ட தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த சித்த மருத்துவ முறையில் சர்க்கரை நோய் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க டாக்டர், அதை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன் நேயர்களுக்காக. நிச்சயமா, இப்போ சித்த மருத்துவத்தில் அந்த சர்க்கரை நோயை பற்றின குறிப்புகள் ரொம்ப முன்ன காலத்திலேயே இருக்குது. இப்போ சர்க்கரை நோயில் வந்து மதுமேகம் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே இதை வந்து விவாதிச்சிருக்கிறாங்க. நீங்கள் கேட்ட கேள்வி வந்து எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. நான் என்னுடைய அனுபவத்தில் மாத்திரம், என்னுடைய ஒரு 27-28 ஆண்டுகள் இந்த சர்க்கரை நோயர்களை பார்த்த அனுபவத்தின் அடிப்படையில் நம்ம சொல்கிறது வந்து, மிகச்சிறந்த முறையில் இந்த சித்த மருத்துவம் சர்க்கரை நோய்க்கு ஒரு பயனுள்ள மருத்துவ முறையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதியாகவே நம்ம சொல்ல முடியும். எதுக்காக அப்படி பார்க்க சொல்கிறோம்னா, சர்க்கரை நோயினுடைய பின்விளைவுகள் தான் இன்றைக்கி ரொம்ப காரணம். நீங்கள் வந்து ஒரு அறிமுக உரையிலேயே ரொம்ப தெளிவாக சொன்னீங்க, கண் பாதிப்பு இந்த மாதிரி மற்ற உறுப்புகள் பாதிப்புக்கு சித்த அந்த ரொம்ப நாள்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை நோய் காரணமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த நாள்பட்ட பின் விளைவுகளை தடுப்பதில் சித்த மருத்துவம் மிகச்சிறந்த ஒரு முன்னணி மருத்துவ முறையாக நம்ம இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி சித்த அதாவது இந்த சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதிலும் சித்த மருந்துகள் மிகச்சிறப்பாக இருக்குது. நிறைய மருந்துகள் சித்த மருத்துவ இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட நம்ம சித்த மருத்துவத்தின் வருமுன் காப்போம், அதாவது சித்த மருத்துவம்னு எடுத்துட்டோம்னாச்சுன்னா காப்பு நீக்கம் நிறைப்பு அந்த மூன்று உள்பிரிவுகளில் வரும். காப்பு அப்படிங்கிறது ப்ரிவென்ஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன், நீக்கம் அப்படிங்கிறது இந்த சர்க்கரை நோயிலிருந்து முழுமையாக நீக்குதல், நிறைப்பு அப்படின்னாச்சுன்னா அந்த சர்க்கரை நோயினுடைய பின்விளைவுகள் சர்க்கரை நோயினுடைய பாதிப்புகளை எல்லாத்தையும் நீக்கி இயல்பு நிலைக்கு கொண்டு வருதல். இந்த மூன்று விதத்திலையுமே சித்த மருத்துவம் சிறப்புடையதாக இருக்கிறது. இப்போ இந்த ரெண்டு வகையாக நம்ம சர்க்கரை நோயை பார்க்கலாம். ஒன்று வந்து Type 1, Type 2, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த Type 2 அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். இந்த Type 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ், முன்னாடி அதை வந்து NIDDM சொல்லுவாங்க, நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இப்போ சமீப காலமாக அதை வந்து Type 2 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த Type 2 டயபெட்டிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல சித்த மருத்துவம் அதனுடைய இணையாக இருக்கக்கூடிய நான் ஃபார்மகாலஜிக்கல் அப்ரோச், மருந்தில்லாத மருத்துவ முறையாக உணவு, வாழ்வியல், யோக பயிற்சிகள், சில முத்திரை பயிற்சிகள், இவை எல்லாமே மிகச்சிறந்த அளவில் உதவி உள்ளதாகத்தான் நான் பார்க்கிறேன். நன்றிங்க டாக்டர். நீங்கள் ரொம்ப விளக்கமாக ஒரு சொன்னீங்க, அதாவது வந்து சித்த மருத்துவத்தில் வந்து காப்பு இதெல்லாம் இருக்குது, அதன் பிரகாரம் வந்து நம்ம சரி செய்ய முடியும் அப்படிங்கிறத உங்களுடைய சொந்த அனுபவத்தில், 27 ஆண்டு கால அனுபவத்தில் நீங்கள் கண்ட இதை பற்றி விரிவாக சொன்னீங்க. இப்போது என்ன எனக்கு இன்னொரு கேள்வி என்னென்னா, இன்றைக்கி நவீன மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா யாரை போய் பார்த்தாலும் 40 வயதை கடந்தவர்கள் வந்து சர்வசாதாரணமாக வந்து சர்க்கரை வியாதிக்கு மாத்திரை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சாப்பிட்றதுக்கு ஏதாவது கூப்பிட்டோம்னா எனக்கு வந்து நான் ஸ்வீட்டு சாப்பிட மாட்டேன், அது சாப்பிட மாட்டேன், அரிசி சோறு சாப்பிட மாட்டேன் அப்படின்லாம் நிறைய சொல்லிட்டு, அவங்க சாப்பிட்றதுக்கு முந்தைய நான் இந்த மாத்திரையை சாப்பிட்ணுன்ட்டு அவங்க ஒரு பட்டியலே சொல்கிறாங்க. பயமாக இருக்குது நமக்கு, காலம்பரை இதை சாப்பிட்ணும், நான் ராத்திரிக்கு இதை சாப்பிட்ணும், மனப்பாட பகுதியில் நம்ம சொல்கிற மாதிரி மாத்திரைகள் வந்து மனப்பாடமாக கம்பெனி பேரை முதற்கொண்டு சொல்லி சொல்கிறாங்க அவங்க. என்னுடைய கேள்வி என்னென்னா, சித்த மருத்துவத்தில் இது மாதிரி ஆய்வு செய்யப்பட்டு, இப்போ நீங்கள் டாக்டர் செல்வசண்முகம் சொன்னார் தன்னுடைய 27 ஆண்டு கால அனுபவத்தில் நான் உணர்ந்ததை சொல்கிறேன் நான் அப்படிங்கிற மாதிரி, ஆய்வு செய்யப்பட்டு அறிவியல் இதழ்களில் வெளியிடப்பட்ட தரமான இது மாதிரி நவீன மருந்துகளுக்கு இணையான மருந்து பட்டியல் ஏதாவது சொல்ல முடியுமா டாக்டர் அருண், உங்களுக்கான கேள்வி இது. சித்த மருத்துவத்தை பொறுத்தவரையிலையும் டாக்டர் செல்வா சொன்ன மாதிரி இதை மேக நோய் அப்படின்னு சொல்லி மதுமேகம் சொல்லியிருக்காங்க. 21 வகையான மேக நோய்கள் இருக்கிறது, அதாவது இம்மேகங்கள் எப்படி மலையை பொழிகின்றனவோ அதே போல நமது உடம்பில் இருந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து வெளியே தொடர்ந்து வெளியே சென்று கொண்டிருந்தால் அதுதான் மேக நோய். அது மதுமேகம் அப்படின்னா மது என்றால் இனிப்பு, இனிப்பு வந்து உடலிற்கு சிறுநீரகம் வழியாக வெளியே போடுறனால அதுக்கு பேர் மதுமேகம் அப்படின்னு பேர். அப்போ இந்த நோய் வந்து பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னே தமிழகத்தில் இருந்ததே சித்த மருத்துவம் டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்குது, மருந்துகளும் சொல்லியிருக்குது. நீங்கள் கேட்ட அந்த விஞ்ஞான தரவுகளான அடிப்படையில் அப்படின்னு பார்த்தோன்னா
பல ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி முதல் முதலில் இந்த நீரிழிவை பற்றி அதிகமான அவேர்னஸ் வந்த பொழுது இந்த சித்த மருத்துவர்கள்லாம் எங்ககிட்ட மூலிகை இருக்குது அது வேலை செய்யும் அப்படியெல்லாம் சொன்ன பொழுது நவீன மருத்துவர்களும் ஆராய்ச்சியாளர்களும் அவர்களை மிகவும் கேலி செய்தனர். அவர்கள் என்ன சொன்னார்கள், இன்சுலின் குறைபாடுனால தான் இந்த சுகர் வருது, இன்சுலின் மட்டும்தான் வேலை செய்யும், உங்கள் ஹெர்பல் என்ன இன்சுலினா இல்லை இன்சுலின் அதிகப்படுத்துமா என்று அவர்கள் கேலி செய்தார்கள். ஆனால் இன்று அந்த ஆராய்ச்சிகள் அந்த கேலிகளை எல்லாம் முறியடித்திருக்கிறது. இன்று நவீன ஆராய்ச்சியே சொல்கிறது இன்சுலின் மட்டும் போதுமானதாக இல்லை, இன்சுலின் மட்டும் போதுமானதானா இந்நேரம் இந்த டயபிட்டிஸை ஒழிச்சிருப்பாங்க உலகத்தை விட்டு. ஆனால் இன்சுலின் வந்து சுரக்கிறது ஆனால் அது வேலை செய்யவில்லை. அப்போ பெரிஃபரல் சென்சிடைசர்ஸ் என்று சொல்லக்கூடிய கொழுப்புகள், கொழுப்பு அதிகமாக உடலில் இருக்கும் பொழுது அந்த இன்சுலினால் வேலை செய்ய முடியவில்லை. அப்போ அதை வந்து சென்சிடைஸ் செய்வதற்காக தனி மருந்துகள் என்று இருக்கிறது. அதற்கு பிறகு அதிகமாக இன்சுலின் வந்து அதிகமான இனிப்பு உணவுகள் உண்ணும் பொழுது அதை குடலில் உறிஞ்சாமல் இருப்பதற்கு, குடலில் இருந்து உடலுக்குள்ளே இரத்தத்துக்குள்ளே சேராமல் தடுப்பதற்காக நவீன மருந்துகள் இருக்கிறது. அதன் பிறகு இந்த அதிகமான உணவுகள் உண்ணும் பொழுது அது வந்து குளுக்கோஸ் வந்து லிவரில் போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதை வந்து கரைத்து வெளியே தள்ளுவதோ அந்த கிளைக்கோஜினோலைசிஸ் அந்த பாத்துவேல வேலை செய்யக்கூடிய மருந்துகள் இருக்கிறது. இன்சுலினை பேங்கிரியாசிலிருந்து சுரக்கக்கூடிய மருந்துகள் இருக்கிறது. இவைகளெல்லாம் அவர்கள் கண்டுபிடித்ததே இந்த மூலிகை மருந்துகளை ஆராய்ச்சி செய்த பிறகுதான். எப்படின்னா இந்த மூலிகை மருந்துகள் எப்படி ஆராய்ச்சி எப்படி வேலை செய்கிறது என்ற ஆராய்ச்சி தொடர்ந்து நடந்து கொண்டே வந்தது. அப்பொழுது அவர்கள் கண்டுபிடித்தார்கள் நாவல் கொட்டை, நாவல் பழம் இவைகளை உண்ணும் பொழுது அந்த நேரம் நாம் உண்ணக்கூடிய சாப்பாட்டில் உள்ள குளுக்கோஸ் வந்து உடலில் சேர்வது குறைகிறது. அப்போ அது எப்படி நடக்கிறது என்று அவர்கள் கண்டுபிடித்த பொழுது அதற்கு வேறு மெக்கானிசம் எல்லாம் இருக்குது, குளூட்டூ என்ற டிரான்ஸ்போர்ட்டர் எல்லாம் இவைகள் தான் இந்த குளுக்கோஸை வந்து நமது குடலில் இருந்து ரத்தத்துக்கு எடுத்து செல்கிறது. அப்போ இந்த நாவல் கொட்டை அதை தடுக்கிறது. அப்போ குளுக்கோஸ் வந்து உடலில் சேரவில்லை, உணவில் இருந்த குளுக்கோஸ் வந்து உடலில் சேராமல் இதை தடுக்கிறது என்ற ஒரு புதிய ஒரு அப்ரோச்சை சொல்லி கொடுத்ததே மூலிகைகள் தான். இதே போல நிறைய இந்த இன்சுலின், இன்றைய மருத்துவர்கள் இன்சுலின் மட்டும் போதாது இல்லை இன்சுலின் தவிர இன்னும் பல முறைகளில் நாம் வந்து இந்த டயபிட்டிஸை அணுக முடியும் என்ற ஒரு இந்த ஒரு விழிப்புணர்வே மூலிகை மருந்துகள் ஆராய்ச்சியின் விளைவாகத்தான் நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இன்னும் குறிப்பாக நீங்கள் கேட்ட கேள்வியில் சில மூலிகைகள் குறிப்பிடணும்னா நாவல் கொட்டை, நாவல் பழம், பழங்களில் நாவல் பழம் தான் இந்த மதுமேகத்துக்கு சிறந்த பழமாக இருக்கிறது. சிறியார் நங்கை என்று சொல்லக்கூடிய நிலவேம்பு, அந்த செடி, அந்த நிலவேம்பு குடிநீர் குடித்தவர்களுக்கு சுகர் லெவல் மிகவும் குறைந்து ஹைப்போகுளைசிமியாலாம் ஆகியிருக்கிறது நீங்கள் அனுபவத்தில் பார்த்துருக்கலாம். ஆவாரை, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஆவாரை செடி இந்தியாவில் தமிழகத்தில் மட்டும்தான் விளைகிறது, அதுவும் தென் தமிழகத்தில் அதிகமாக விளைகிறது. அந்த செடிக்கு வந்து மிகப்பெரிய ஆன்டி டயபெட்டிக் ஆக்ஷன். நான் சொன்ன மாதிரி மேல் சொன்ன அனைத்து மெக்கானிசங்களையும் வேலை செய்கிறது, ஒரு மெக்கானிசம் அல்ல எல்லா பாசிபிள் மெக்கானிசத்திலையும் வேலை செய்கிறது. கோவக்காய், நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் சாப்பிடக்கூடிய வெள்ளரி பிஞ்சு போன்றிருக்கக்கூடிய கோவக்காய், அதற்கு மிகப்பெரும் ஆன்டி டயபெட்டிக் ஆக்ஷன் உள்ளது. ஆக உணவாக எடுத்துக்கொள்ளணும்னா கோவக்காய், நாவல் பழம் இந்த இரண்டும் நீங்கள் உணவாக உண்டிங்க உண்டுட்டு டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு வந்து சுகரை குறைக்குது அப்படின்னு சொல்லி. இவைகள்லாம் நவீன மருத்துவத்தால் நமக்கு தெரிந்த மூலிகைகளை மட்டும் உங்களுக்கு பட்டியலிடுகிறேன். இன்னும் நிறைய இருக்கு, நல்ல முறையில் நிரூபிக்கப்பட்ட ஆன்டி டயபெட்டிக் மூலிகைகள் ஆகிறது. மிக்க நல்ல தகவல் சொன்னீங்க டாக்டர், அருமையான தகவல். இது எல்லாமே வந்து எளிமையாக நம்ம தினம் அன்றாட வாழ்வியல் இதில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய காய்கறிகள் பழங்களை பற்றி சொல்லி இது வந்து எப்படி நமக்கு வந்து உடலில் வந்து வேதி மாற்றத்தை எல்லாம் உண்டாக்குது அப்படிங்கிறத சொன்னீங்க, அருமையான தகவல். இன்னொன்று என்னென்னா நவீன மருத்துவத்துக்கு நம்ம மூலிகை வந்து எப்படி பயன்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் விளக்கி சிறப்பாக சொன்னீங்க டாக்டர், அருமை. இப்போ வந்து எல்லாருமே வந்து இப்போது நவீன மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு முந்தி இவ்வளோ மாத்திரை சாப்பிடணும் அது இதுன்னு சொல்கிறதுல ஒரு சிலருக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து அந்த நோயை கண்டு அச்சத்தின் பால் நிறைய மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்றாங்க உண்மை, ஆனால் அது வந்து ஒரு சில பக்க விளைவுகள் அவங்களுக்கு ஏற்படுத்துது, பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு வந்து ஒரு சில சிக்கல்கள் எல்லாம் கொடுக்குது. அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி மாத்திரைகளெல்லாம் இல்லாமல் மருந்து மாத்திரை சாப்பிடாமல் இந்த சர்க்கரை நோயை குணப்படுத்துவதற்கு ஏதாவது சித்த மருத்துவத்தில் வழி இருக்கா டாக்டர் செல்வ சண்முகம், நீங்கள் சொல்லுங்களேன். வணக்கங்க. நிச்சயமாக ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா டயபெட்டிக் ரிவர்சல்
அப்படிங்கிற ஒரு பேர் வந்து இப்ப சமீப காலமா ஒரு கடந்த 10 ஆண்டுகளா வந்து ரொம்ப ஒரு பாப்புலரான பெயராக இருக்குது, மக்கள்கிட்ட பரவலாக பரவி இருக்கக்கூடிய பெயர். டயபெட்டிக் ரிவர்சல் அப்படின்னாச்சுன்னா சர்க்கரை நோய் டயக்னோஸ் பண்ண பிறகு, அதை நோய் கண்டறிந்து அதை உறுதி செய்தப்பட்ட பிறகு இந்த சர்க்கரை நோயிலிருந்து மீட்டு சர்க்கரை நோய் அல்லாத நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு முறைக்கு பேர் தான் டயபெட்டிக் ரிவர்சல். இது நவீன விஞ்ஞானிகளே ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முறையாகத்தான் இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் ரொம்ப முக்கியமாக முதன்மையாக எங்களுடைய அனுபவத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது நாங்கள் கிளினிக்கல் ப்ராக்டிஸ், நாங்கள் வந்து எதையும் இது வரைக்கும் நீங்கள் முறையாக பப்ளிஷ் பண்ணலை. நீங்கள் முன்னாடி டாக்டர் அருளமுதன் சொன்ன மாதிரி பப்ளிஷ்டு மெட்டீரியல் எதுவும் இல்லை, எங்களுடைய அனுபவ கருத்துக்களை மட்டும் நம்ம இப்போ இங்கே பதிவு செய்யணும், எங்களுடைய கிளினிக்கல் ப்ராக்டிஸில் உள்ள அனுபவ கருத்துக்கள். இதில் என்ன அப்படின்னா, மருந்தில்லா மருத்துவ முறை அப்படிங்கிற விஷயத்துக்கு கீழே மூன்று முக்கிய பிரிவுகள். ஒன்று சித்த மருத்துவ யோக பயிற்சிகள், ரெண்டாவது சித்த மருத்துவத்தின் இருக்கக்கூடிய வாழ்வியல், மூணாவது சித்த மருத்துவத்தில் அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய உணவுகள். இப்போ டாக்டர் அருள் சொன்ன மாதிரி கோவைக்காய், ஆவாரை, இது மாதிரியான உணவில் பயன்படுத்திக்கொள்ளக்கூடிய அந்த மூலிகைகள், உணவில் பயன்படுத்தக்கூடிய மலர்கள், காய்கள், பழங்கள், இவற்றை கொண்டு சர்க்கரை நோயை மீட்டு இயல்பு நிலைக்கு கொண்டு வருவது. இப்போ நவீன மருத்துவத்தில் சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய விஷயம் டாக்டர் அருள் சொன்ன மாதிரி மூணு விஷயம் வந்து இப்போ நவீன மருந்துகள் இது மாதிரி செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு இந்த சர்க்கரை நோயில ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஒன்னு வந்து டீனோவா சிந்தசிஸ் ஆஃப் இன்சுலின், அதாவது புதிதாக இன்சுலினை சுரக்க செய்யக்கூடிய மருந்துகள். ரெண்டாவது டிலேடு அப்சார்ப்ஷன் ஃப்ரம் த ஜிஇ ட்ராக்ட், உடலில் இருந்து சர்க்கரையை வெளிக்கொண்டு வருவதற்கு, அதாவது ரத்தத்தில் கலப்பதற்கு கொஞ்சம் தாமதப்படுத்தக்கூடிய மருந்துகள் அப்படிங்கிறது. மூணாவது வந்து இன்சுலின் சென்சிடைசஸ், அதாவது ரெசிஸ்டன்ஸ், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்று வந்துவிடும் கொஞ்ச நாளில் வந்து, முதல்ல வந்து டெஃபிஷியன்ஸ் ஸ்டேட் ஆஃப் இன்சுலின், அதாவது குறைந்த இன்சுலின் சுரப்பு, நாள்பட்ட நிலையில பார்த்தீங்கன்னா இன்சுலினுடைய செயல்பாட்டு குறைவு, அது இன்சுலின் சுரக்கும் போதுமான அளவுக்கு அது அதனுடைய நேரடியாக போய் அது செயல்படக்கூடிய அந்த இடத்துல அந்த இன்சுலின் செயல்பட முடியாத நிலை. எதுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு பேர், வழக்கமாக எல்லாத்துக்கும் புரியும்படியான வார்த்தையில சொல்றதுனால. இந்த இரண்டையும் சரிபடுத்தக்கூடிய அளவில், அதாவது புதிய இன்சுலினையும் சுரக்க செய்யணும், சுரந்து வரக்கூடிய இந்த இன்சுலினையும் செயல்பாட்டு தன்மையுடன் வீரியமிக்கதாக செயல்படக்கூடிய வைக்கக்கூடிய மருந்துகள், இவைகள் எல்லாம் தான் இன்றைய நவீன சர்க்கரை நோய் ஆய்வாளர்கள் எதிர்பார்க்கக்கூடிய மருந்து, ஒரு மருந்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள். இவை எல்லாத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் நம்முடைய செயல்பாடுகள், அதாவது நம்முடைய வாழ்வியல் முறைகள், நம்முடைய உணவு, நம்முடைய யோக பயிற்சிகள், இவையெல்லாம் ஒருங்கிணைத்து நம்ம செய்யும் போது இந்த நவீன மருத்துவம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மருத்துவ முறையை சித்த மருந்துகள் கொடுக்குது. ஆனால் இந்த முறையான ஆய்வுகள், முறையான பதிப்பிக்கக்கூடிய அந்த பதிப்பிச்சு வெளிவரக்கூடிய அந்த சஞ்சிகைகளில் வெளியாகக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இல்லை. குறிப்பாக சும்மா ஒரு சாதாரணமாக என்னுடைய மருத்துவ அனுபவத்தில் சொல்லும்போது, ஒரு 100 பேர் இந்த நோய்க்கு வர்றாங்க அப்படின்னாச்சுன்னா அவர்களுடைய சர்க்கரை அளவு எவ்வளவு இருந்தாலும் நாங்கள் இந்த முறைகளை பின்பற்ற சொல்கிறோம். காலையில் எழுந்து சொல்றது, அவர்களுக்கு காலை உணவு என்ன சாப்பிடணும், எத்தனை மணிக்கு அவர்கள் வந்து யோக பயிற்சிகள் செய்யணும், இரவு உணவை எத்தனை மணிக்குள்ள முடிக்கணும், அதுல என்ன இருக்கணும், எவ்வளவு நேரம் அந்த ஃபாஸ்டிங், அதாவது உணவு இல்லாமல் 14 மணி நேரம் இருக்கணும், இந்த மாதிரியான ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி, அவர்களுக்கு நாடிக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அறிவுரை சொல்லும் போது நிச்சயமாக நல்ல பலன் இருக்குது. இதுல 100% நம்ம ஒரு, அதாவது 100 பேர் வர்றாங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு 18 விழுக்காடு மருந்து தேவைப்படாமல் அவர்களை மீட்டு கொண்டு வர முடிகிறது. இது எங்களுடைய மருத்துவமனையில பதிவு செய்யக்கூடிய ரெக்கார்ட்ஸ் பேஸ்ல நான் பேசுறேன். இதை வந்து இன்னும் முறைப்படி ஒரு ஒரு நவீன ஆய்வு நிறுவனத்தோட நாங்கள் ஒப்பிட்டு, இப்போ மணிப்பால் யூனிவர்சிட்டி மாதிரியான ஒரு யூனிவர்சிட்டியோட சேர்ந்து முறையாக நாங்கள் ஆய்வு செய்தால் இது உலகுக்கு பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். நன்றிங்க டாக்டர். நம்ம வந்து ஆய்வுகள் தரவுகள் அடிப்படையில் தான் நம்ம வந்து சித்த மருத்துவத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதனுடைய தொடக்கமாக நீங்கள் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு ஆய்வுகளை மேற்கொண்டு வர்றோம் அப்படிங்கிறத சொல்லி, அதே நேரத்தில் வந்து ஒரு 18 விழுக்காடு வந்து நிச்சயமாக நம்ம சர்க்கரை வியாதியிலிருந்து மீட்டெடுக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து நேயர்களுக்கு கொடுத்துருக்கீங்க. உண்மையிலேயே ஒரு வரவேற்க தகுந்த, எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய காலத்திற்கு ஏற்ற பதில்ங்க டாக்டர் அருமை, மிக்க நன்றி. இப்போ வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற பெரிய இதே என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய
தமிழரின் தொன்மையான சித்த மருத்துவத்தை வந்து எல்லாரும் வந்து நானும் அதை செய்யணும், இது பண்ணிக்கணும், அந்த நடைமுறையை பின்பற்றணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய அச்சம் என்னன்னு கேட்டால், நான் ஏற்கனவே வந்து இந்த ஆங்கில நவீன மருத்துவம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஒரு 10 ஆண்டுகளாக தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், அதை நான் கூட இதை இந்த சித்த மருத்துவத்தை எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு ஏதாவது பின்விளைகள் வருமோன்னு பயமா இருக்கு அப்படின்லாம் ஒரு அச்சத்தின் காரணமா இந்த நமது பாரம்பரிய தொன்மையான சித்த மருத்துவத்தினுடைய இதை ஏற்றுக்கொள்றதுக்கு தயக்கம் காட்டுறாங்க. இந்த சித்த மருந்துகளை வந்து சித்த மருத்துவத்தில் இந்த நமது பாரம்பரிய மருந்துகளை வந்து ஆங்கில மருத்துவத்துடன் மருந்துகளுடன் கலந்து சாப்பிடலாமா அப்படிங்கிறத டாக்டர் அருள் கொஞ்சம் நேயர்களுக்கு விரிவாக விளக்கி சொன்னால் நல்லா இருக்கும். முதல்ல இது கலந்து சாப்பிடலாமா இல்லையா அப்படின்றதுக்கு முன்னாடி கலந்து சாப்பிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் சொல்லிக்கொள்கிறேன். இப்போ நல்ல மருந்துகள் ஆங்கில நவீன மருத்துவத்தில் இருக்கிறது, நம்ம மறுக்கவில்லை. நம்ம மருந்தை சாப்பிட்டா 1 மணி நேரத்தில் அப்படி பிளட் குளுக்கோஸை நல்லா குறைச்சிரும், இன்சுலின் நல்லா கூட்டிடும், இப்படி மருந்துகள் எல்லாம் இருக்கிறது. அப்படியெல்லாம் இருந்தால் கூட பக்க விளைவுகளை நம்மால் தவிர்க்க இயலவில்லை. அதன் பிறகு ஒரு நோயாளி இன்றைக்கு 1 மாத்திரை சாப்பிடுவார், 1 வருடம் கழித்து 1-2 மாறுது, அப்புறம் 2-3 மாறுது, 500 மில்லிகிராம் 1000 மில்லிகிராம் மாறுது. ஆக இந்த மருந்தில் உட்கொள்ளக்கூடிய அந்த அளவுகளும் எண்ணிக்கைகளும் கூடிக்கொண்டே போகிறது, அதை தடுக்க முடியவில்லை. அது மட்டுமில்லை, எவ்வளவுதான் சுகரை கண்ட்ரோலாக வச்சிருந்தாலும் அவர்களுக்கு சில காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து தவிர்க்க முடியாததாக ஆகிவிடுகிறது. அந்த டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஒன்றுன்னா வர ஆரம்பித்து விடுகிறது. ஆக இந்த மூன்றையும், அதாவது பக்க விளைவை குறைப்பது, மருந்தின் அளவை குறைப்பதும், இந்த காம்ப்ளிகேஷன்ஸை தடுப்பதும், இவைகளை செய்ய முடியுமா என்ற ஒரு பதட்டத்தில் அல்லது ஒரு இயக்கத்தில் தான் நோயாளிகள் இந்த பாரம்பரிய மருத்துவ முறையையும் சேர்த்து சாப்பிடுகிறார்கள். எனவே அவர்களுடைய அந்த இயக்கமானது தவறில்லை. ஆனால் இதில் அவர்கள் கவனிக்க வேண்டியது சில விஷயங்கள் கவனிக்க வேண்டும். உதாரணமாக இப்போ ஒரு டயபெட்டிக் நவீன மருந்தில் இன்சுலினை சுரக்க செய்யக்கூடிய இன்சுலின் செக்ரிட்டோகாக் என்று சொல்லுவோம், அந்த மருந்தை சாப்பிடக்கூடிய ஒருவர் நிலவேம்பு போன்ற செக்ரிட்டோகாக் அதே மாதிரியான சேம் மெக்கானிசத்தில் வேலை செய்யக்கூடிய மருந்தை அவர்கள் சேர்க்காமல் இருக்க வேண்டும். ஆனால் நாவல் கோட்டை இல்லைன்னா சிறுகுறிஞ்சான் இதே போன்ற மற்ற மருந்துகளை சென்சடைசர்ஸ் அந்த மருந்துகளை அவர்கள் சேர்த்து கொண்டால் எந்த பக்க விளைவுகளும் வருவதில்லை. ஆனால் அவர்கள் நவீன மருத்துவத்திலும் சித்த மருத்துவத்திலும் உள்ள ஒரே மாதிரியாக வேலை செய்யக்கூடிய 2 மருந்தை சேர்த்து உண்ணும் பொழுது அவர்கள் சினர்ஜிஸ்டிக் ஆக்ஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி அவர்கள் உண்ணும் பொழுது நவீன மருந்தின் அளவை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஆக இது ஒரு இப்போது ஒரு செல்ஃப் மெடிக்கேஷன் மாதிரி மக்களாகவே உட்கொள்கிறார்கள், தவறில்லை. அதில் சினர்ஜிஸ்டிக் அதில் ஒரு நல்ல பலன் தான் இருக்கிறது என்பதான் நான் சொல்கிறேன். ஆனாலும் மருத்துவரின் அறிவுரைப்படி இதை உண்டால் இன்னும் சிறப்பாக அந்த டோஸை குறைக்கிறது, நவீன மருத்துவத்தின் அளவை குறைத்து குறைத்து நிற்பாட்ட முடியும். அதே போல் அதை இன்னும் பல மருந்துகள் சேராமல் செய்ய முடியும். எந்த அளவு பாரம்பரிய மருத்துவத்தை எப்பொழுது பயன்படுத்த முடியும் வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இதை போன்ற இந்த இன்டகிரேட்டிவ் மருத்துவ ஆராய்ச்சிகள் கட்டுரைகள் நிறைய நடக்கவே இல்லை. அதனால் ஆராய்ச்சி பூர்வமான தகவல்களை சொல்ல சொன்னால் அந்த மாதிரி இல்லை, ஆராய்ச்சி பூர்வமான தகவல் சொல்ல முடியல. அதே மாதிரி ஒருங்கிணைந்த மருத்துவமனைகளும் நீரிழிவு நோய்க்கு மிக மிக குறைவாக இருக்கிறது. ஆனால் தேவை வந்து இந்த மாதிரி ஒருங்கிணைந்த நவீன மருத்துவர் சித்த மருத்துவர் சேர்ந்து உட்கார்ந்து நோயாளிகளுக்கு என்ன மருந்து எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை டாக்டர்களே தீர்மானித்து கொடுத்தால் அந்த பக்க விளைவுகள் நிறைய குறையும், நவீன மருந்துகளின் அளவை குறைக்க முடியும், காம்ப்ளிகேஷன்ஸை கண்டிப்பாக மிக சிறந்தான வழியில் குறைக்க முடியும். ஆனால் கண்டிப்பாக இப்பொழுதும் மக்கள் செல்ஃப் மெடிக்கேஷனாக எடுத்துக்கொள்வதிலேயே நல்ல பலன் இருக்கிறது என்பதை தான் சொல்லிக் கொள்கிறேன், மறப்பதற்கில்லை. ஆனால் அது சரியில்லை அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் 2 செக்ரிட்டோகாக் அலோபதி மருந்தும் இன்சுலினை நிறைய சுரக்குது, சித்த மருந்தும் நிறைய சுரக்கும் பொழுது ரெண்டும் சேர்ந்து அவர்களுக்கு ஹைப்போகிளைசீமியா வந்துவிட வாய்ப்பு இருக்கிறது, மயக்கம் வந்துவிட வாய்ப்பு இருக்கிறது. இதை இது இந்த மாதிரி இருப்பதனால் என்ன பொதுவாக ஒரு கருத்து இருக்கிறது, நவீன மருந்து சாப்பிட்டு 1 மணி நேரம் கழித்து சித்த மருந்து சாப்பிடுங்க, அப்போ இன்ட்ராக்ஷன் ஆவதில்லை என்பது ஒரு பொதுவான கருத்து. ஆனாலும் அறிவியல் தரவுகள் இன்னும் தேவைப்படுகிறது, ஆராய்ச்சிகள் தேவைப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் நாம் சரியான பதிலை இன்னும் சொல்ல முடியும்ன்றதை நான் சொல்லிக் கொள்கிறேன். ரொம்ப நன்றிங்க டாக்டர். அதாவது வந்து
நவீன மருந்து கூட இந்த சித்த மருந்தையும் சேர்த்து சாப்பிடுவதில் தவறில்லை. அதே நேரத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். மருத்துவரோட ஆலோசனையின்படி நாம் இதை செய்யணும் அப்படின்னு சொன்னீங்க. பல வகையில் வந்து நவீன மருந்தை குறைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. அதனால் நேயர்களுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து சித்த மருத்துவத்தை நவீன மருத்துவத்துடன் இணைந்து மருத்துவர் ஆலோசனைப்படி நீங்கள் எடுத்துக்கொள்வது எந்த தவறும் இல்லை அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு இருக்குது, அம்மாவுக்கு இருக்குது, இல்லாட்டி அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே இருக்குது. அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அப்படி அவங்களுடைய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நீரிழிவு நோய் வந்துருமோன்னு அப்பா அம்மாவுக்கு மிகப்பெரிய கவலையாக இருக்குது. எனக்கு இருக்குங்க, எனக்கு என் மனைவிக்கு இருக்குது அப்படின்லாம் அவங்க ரொம்ப அதிலேயே கவலைப்பட்டு பிள்ளைக்கு வந்து அதை கொடுக்காம இதை கொடுக்காம நீ இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத அப்படின்லாம் ரொம்ப கட்டுப்பாடெல்லாம் பண்ணுறாங்க, பிள்ளைங்க கேட்கறது இல்லை. இதனால் என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்த அப்பா அம்மாவுக்கு இல்லாட்டி அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ தனித்தனியாக இருக்கிற யாருக்கும் பிள்ளைகளுக்கு இந்த நீரிழிவு நோய் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், உங்களுடைய பதில் தேவை டாக்டர் செல்வா. வணக்கங்க, ரொம்ப முக்கியமான நல்ல கேள்வி. நிச்சயமா அடுத்த தலைமுறைக்கு இந்த சர்க்கரை நோய் குறைப்பது, நீங்க வந்து ஆரம்பத்திலே புள்ளி ஓரம் சொன்னீங்க, 1980களிலையும் இப்போவும் 2014ல் உள்ள ஆய்வையும் கம்பேர் பண்ணி சொன்னீங்க. இது காரணம் என்னன்னா, நமக்கு வந்து வாழ்வியல் மாறுபாடுகள், உணவு மாறுபாடுகள், அதாவது பழக்க வழக்க மாறுபாடுகள் அப்படிங்கிறதெல்லாம் தான் காரணமாக இருக்குது அப்படிங்கிறதையும் ஆய்வாளர்கள் ஒத்துக்கொள்றாங்க. இப்ப எது எதெல்லாம் இந்த சர்க்கரை நோய் அதிகப்படுவதற்கு காரணிகளாக சொல்லப்படுகிறதோ அதையெல்லாம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு தடுப்பதற்கான வழிமுறைகளையும் சொல்லிக் கொடுக்கறது வந்து பெற்றோர்களுடைய முக்கியமான கடமையாக இருக்குது. அதே மாதிரி மருத்துவ துறையினுடைய கடமையாக இருக்கிறது. அதே மாதிரி பள்ளி கல்வி நிறுவனங்களினுடைய கடமையாகவும் இருப்பதாக நாங்கள் உணர்றோம். ஏன்னா பள்ளியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ செடன்டரி லைஃப் ஸ்டைல், போகணும், உட்காரணும், படிக்கணும், வரணும், விளையாட்டுகள் அப்படிங்கிறதுக்கு இல்லாது போயிடுச்சு. இது மாதிரி ஏராளமான விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. அப்படிங்கிறதுனால நாம பொதுவாக ஒரு மூன்று முக்கியமான தடுப்பு முறைகளை மட்டும் நாம இதுல சொல்லிடலாம். இப்போ குழந்தைங்க வளரும் போதே தெரியும், அவங்க வந்து ஒருவேளை ஓவர் வெயிட்டா இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா எடை குறைப்பதற்கான வழிமுறைகளை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும். அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது சென்ட்ரல் ஒபிசிட்டி, வயிறு பகுதி மட்டும் நல்ல பருமனாகவும், வயிறு இடுப்பு பகுதி மட்டும் பருமனாக இருக்கும், கை கால்லாம் இயல்பான அளவுல இருக்கும். இந்த சென்ட்ரல் ஒபிசிட்டி அப்படிங்கிறது வந்து சர்க்கரை நோய் வருவதற்கான முன்னோடியாக ஆய்வாளர்கள் பார்க்கிறார்கள். அந்த மாதிரி குழந்தைங்க வரும்போது இது மாதிரியான ஒரு ஷேப் இருக்கிறத பார்த்தாச்சுன்னா அவர்களுக்கு அந்த எடை குறைப்புக்கான வேலைகளை நிச்சயமாக செய்ய வேண்டும். அந்த எடை குறைப்புக்கு அப்படின்னாச்சுன்னா பெரிய ஒரு வித்தை ஒன்றும் கிடையாது. காலையில நல்ல சிறப்பான உணவு, நல்ல தரமான உணவு நம்ம காலையில கொடுக்கணும். மதிய உணவு காலை உணவுலேருந்து பாதியாக குழந்தைங்களுக்கு குறைச்சி கொடுத்துட்டு கீரைகளையும் காய்கறிகளையும் அதிகப்படுத்தணும். இரவு உணவு சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக, சன்செட்டுக்கு முன்பாகவே இரவு உணவை குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு அவர்களை சீக்கிரமாக தூங்க வச்சு அதிகாலையில் சீக்கிரமாக எழுந்து வைக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும். இது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, ஒரு 40 வயசு ஆகிறவங்களுக்கும் கூட இதை வந்து நம்ம பொருத்தமானதாக சொல்லலாம். இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே அப்பா அம்மா 80 வயசுல இருக்கிறாங்க, நான் 40 வயசுல இருக்கிறேன், எனக்கு வரலைன்னா கூட அவங்களும் பின்பற்ற வேண்டிய விஷயங்களாகத்தான் எதிர்பார்க்குறேன். அதிகாலை துயில் எழுதல், காலை உணவு சீக்கிரமாகவும் நல்ல ஒரு ஆரோக்கியமானதாகவும் இருக்கிறத பார்த்துக்கொள்ளுதல், நிறைய உணவில் நெய் சேர்த்து கொள்ளுதல், மதிய உணவில் சரிபாதியாக அந்த அரிசி மற்றும் தானிய உணவுகளை குறைத்து கொண்டு கீரை காய்கறிகளை அதிகப்படுத்தி கொள்ளுதல், இரவு உணவு பழங்களாக பெரும்பாலும் எடுத்துக்கொண்டு அதையும் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக அந்த உணவை முடித்துக் கொள்ளுதல் என்பது மிக மிக முக்கியமாக பின்பற்ற வேண்டிய பழக்கமாக இருக்கிறது. இது உணவு பழக்க வழக்கங்கள்ல ரொம்ப அடிப்படையான விஷயங்களை சொல்லியிருக்கேன். அதுக்கு அடுத்தது பயிற்சிகளும் யோகாவும். பயிற்சிகளும் யோகாவும் அப்படிங்கும்போது குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு தகுந்த மாதிரி, அந்த அவங்களுடைய வேலைகள் வந்து அமர்ந்தே இருந்து வேலை பார்ப்பவர்களாக இருந்தாச்சுன்னா முதல்ல ஆரம்பத்தில் 1.5 கிலோமீட்டர் நடக்க தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய நடையை கூட்டி 6 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு நடக்கும் அளவிற்கு நடைப்பயிற்சியை செய்து கொள்ள வேண்டும். சின்ன சின்ன யோக பயிற்சிகள், சின்ன சின்ன மூச்சு பயிற்சிகள் செய்வதன் மூலமாக இந்த இன்சுலின் சுரப்பு இதெல்லாம் சீர்படுத்தி, இன்சுலின் மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்கள் சுரப்புகளை சீர் செய்வதன் மூலமாக இந்த நோய் வருவதை பெருவாரியாக நம்ம தடுத்து விட முடியுங்கிறது நவீன ஆய்வாளர்களுடைய கருத்து எதிர்பார்ப்பு.
அதை அதிகப்படுத்துவதற்கு இந்த யோக பயிற்சிகளும் மூச்சு பயிற்சிகளும் நடைப்பயிற்சியும் உதவுவதாக நம்ம பார்க்கிறோம். அதை கண்டிப்பாக எல்லாரும் செய்ய வேண்டும். அதாவது உணவிலும் வாழ்வியலிலும் யோக பயிற்சியிலும் அதிகமாக கவனம் செலுத்தி அது முறையான ஒரு ஒரு இடத்துல போய் நம்ம அதை கேட்கணும். சித்த மருத்துவர்கள் இதுல வந்து நல்ல ஒரு அறிமுகமானவர்களாக இருந்தாங்க அப்படின்னாச்சுன்னா அவர்கள்ட்ட போய் இந்த விஷயத்தை கற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்வியலாக அதை மாத்திடணும். நான் வந்து டயபெட்டிக் ப்ரிவென்ஷனுக்குன்னு சொல்லிட்டு இதை பண்றேன், அதை சாப்பிட்றேன், இதை சாப்பிட்றேன் அப்படிங்கிறத தவிர்த்துட்டு அவர்கள் இந்த பழக்கங்களை தன்னுடைய வாழ்வியலாக மாற்றிவிட வேண்டும். தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லிஸ்ட் இருக்கு, இன்கம்பேட்டிபிள் ஃபுட், உடம்பிற்கு ஒத்துக்கொள்ளாத உணவுகள் அப்படின்னு. அதுல நாங்க எங்களுடைய அனுபவத்துல நாங்க சொல்றது பால், தயிர், கோதுமை, வெள்ளை சீனி, பொடி உப்பு, ரிஃபைண்ட் ஆயில் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் சொல்லலாம். இவைகள் எல்லாம் சமீப காலத்துல வந்த உணவுகளாக நாம் பார்க்கிறோம். ஒரு 40-50 ஆண்டுகளுக்குள்ள இப்ப 40-50 ஆண்டுகளுக்கு உள்ள வந்த உணவுகள், ஒத்துக்கொள்ளாத உணவுகள் எது அப்படிங்கிறத ரொம்ப தரம் பிரித்து அவற்றை நீக்கி விடுவது அப்படிங்கிறது சர்க்கரை நோய் வராமல் தடுப்பதற்கு மட்டுமல்ல, பிற தொற்றாத நோய்கள், அச்சுறுத்தலாக வரக்கூடிய பல நோய்களிலிருந்து நம்மை காத்துக் கொள்வதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலை நான் இதில் தெரிவிச்சுக்கிறேன். நன்றிங்க. ரொம்ப அருமைங்க டாக்டர், ரொம்ப அருமை, ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இது வரையிலும் நம்ம பார்த்தது என்னென்னா, இந்த நீரிழிவு நோய், சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு வந்து சித்த மருத்துவத்தில் வந்து மருந்துகள் இருக்குது, அதற்கான உணவு வகைகள் இருக்குது. நவீன மருத்துவத்துடன் சித்த மருந்துகளையும் இணைந்து சாப்பிடுவதில் தவறில்லை, மருத்துவரின் ஆலோசனை பிரகாரம் சாப்பிடுவது தவறில்லை அப்படிங்கிறது சொன்னீங்க. வாழ்வியல் முறையில் மாற்றினோம்னா நம்ம அதை வந்து ஒரு 18 விழுக்காடு அதை வந்து திரும்ப கொண்டு வரும் பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறத வந்து விரிவாக பேசணுங்க டாக்டர். ரொம்ப அருமையான தகவல்களை சொன்னீங்க. நேயர்களுக்கு இது மிகவும் பயனுள்ள தகவல், காலத்துக்கு ஏற்ற தகவலாக இருக்கும். இதுவரை நாம் சர்க்கரை நோயும் சித்த மருத்துவம் என்ற தலைப்பில் டாக்டர் செல்வ சண்முகம் மற்றும் அருள் அமுதனுடன் விரிவாக உரையாடினோம். உங்களுடைய இது தொடர்பான கேள்விகளையோ அல்லது ஆரோக்கியம் மற்றும் உடல் சம்பந்தமான கேள்விகளை atr@tamilmedia.org என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்ந்து அனுப்புங்கள். உங்களுடைய மின்னஞ்சல் கேள்விகள் தான் எங்களை மேன்மேலும் இது போன்ற நிகழ்வுகளை நடத்துவதற்கு உற்சாகமாக அமையும். வரும் நிகழ்ச்சியில் உடல் பருமனும் சித்த மருத்துவமும் என்ற தலைப்பில் உரையாட உள்ளோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜெயபாலன், சுந்தரவேலு. நன்றி, வணக்கம். வணக்கம் டாக்டர், வணக்கம்.